வெல்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் போதிகை நான் பவித்ரா ராஜசேகரன் இவ்வளவு காலையில வணக்கம் போதிகை நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சிங்க உங்க டேவை ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றதுக்கு நிறைய பியூட்டிஃபுல்லான செக்மெண்ட்ஸ் எங்க கிட்ட இருக்கு ஸோ வாங்க நம்ம ஒன்னா நான் பார்க்கலாம் ஓராவது திருக்குறள் நீத்தார் பெருமை அதிகாரத்தில் இருந்து பெருமை பணுவல் துணிவு வரதராசனாரின் உரையாவது ஒழுக்கத்தில் நிலைத்து நின்று பற்று விட்டவர்களின் பெருமையை சிறப்பாக கூறுவதே நூல்களின் துணிவாகும் அக்டோபர் ஐந்தான என்ன சிறப்பு என்று உங்களுக்கு தெரியுமா இறைப்பணி என்பது எவ்வுயிருக்கும் இறங்கி அருள்வதே என்ற உயரிய சிந்தனையை நம்மிடையே விதைத்து சென்ற வள்ளல்லார் அவர்களின் பிறந்த நாளாகும் என்று அது மட்டுமல்ல இன்று உலக ஆசிரியர்கள் தினமும் கூட வணக்கம் போதிகையின் அடுத்த பகுதி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வணக்கம் பொதிகை நிகழ்ச்சியில இன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பகுதியில யாருக்கு பாக்கலாமா இன்று அக்டோபர் ஐந்தாம் தேதி பிறந்த நாள் கொண்டாடும் அந்த குழந்தை வைபவ் ஆனந்த் வாழ்த்துக்கள் சொல்றாங்க சுமன் பாலா பாலசுப்ரமணியம் வணக்கம் பொதிகையின் சார்பில் ஹாப்பி பர்த்டே வைபவ் அடுத்த பகுதி யோகம் என்று இன்றைய யோகம் இன்று பகுதியில் நாம் காணவிருக்கும் ஆசனா ஆசனா இந்த ஆசனத்தை நமக்கு கற்றுக்கொடுக்க கொடுக்க யோகா ஆசிரியர் சவுந்தரராஜன் மற்றும் யோகா பயிற்சியாளர் சுகந்தி இருக்கிறார்கள் வாங்க பார்க்கலாம் பொதிகை நண்பர்களுக்கு வணக்கம் நாம நேத்து பஞ்ச பிராணன்ல முதல் பிராணனான அபானன் அதுக்கப்புறமா சமானன் அது ரெண்டையும் பார்த்து முடிச்சாச்சு மூன்றாவதாக இருக்கக்கூடியது பிராணன் அப்படிங்கிற விஷயம் இந்த பிராணன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முதல்ல நான் முதலே சொல்லியிருக்கேன் பஞ்ச பிராணனில் பிராணா அப்படிங்கிறது வந்து வைட்டல் ஃபோர்ஸ் உயிர் ஆற்றல் அப்படிங்கிற மீனிங்கில் நாம் புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த உடம்பில் இருக்கக்கூடியது இந்த நெஞ்சு பகுதியில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட வாய் அல்லது இந்த தாடைன்னு சொல்லக்கூடிய பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ் ஒரு குறிப்பிட்ட இயக்க சக்திக்கு பேர் பிராணன்னு பேர் பிராணம்னா ரெண்டு விதமான பிராணன் இருக்குது ஒன்று வந்து மகாபிராணன் ஒன்று இருக்குது இன்னொன்று பஞ்சபிராணன் ஒன்று இருக்குது பஞ்சபிராணன் இருக்கக்கூடிய அல்ப பிராணன்னு ஒன்று இருக்குது மகாப்பிராணுங்கிறது என்ன அப்படின்னா இந்த பிரபஞ்ச இயக்கம் முழுவதையும் எது கண்ட்ரோல் பண்ணுதோ அதுக்கு பேர் பிராணம்னு பேர் இந்த உயிரை இயக்கக்கூடிய ஒரு ஒரு பிராணன் இருக்குது அதுக்கு பேர் அல்ப பிராணன்னு பேர் அதாவது அது சின்ன சைஸ் எப்படி பிரபஞ்ச இயக்கம் இருக்கோ அது மாதிரி இந்த இந்த உயிரை இயக்கக்கூடிய ஒரு சக்தி ஒன்று இருக்குது அதுக்கு பேர் பிராணன்னு பேர் அந்த சக்தி இல்லை அப்படின்னா உயிரே பாசிபிள் இல்லை உயிரே வாழ முடியாது அதனால அதுக்கு பேர் சொல்லியா பிராணன் போயிடுச்சு அப்படின்னு உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம் ஏன்னா இந்த பிராணன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நம்மளுடைய நெஞ்சு பகுதியில் தொடங்கி கிட்டத்தட்ட தாடை அல்லது வாய் வரையும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உயிராற்றல் இதுதான் நம்முடைய இதயம் நம்முடைய நுரையீரல் போன்ற உயிர் சக்திகளை மூளையை கனெக்ட் பண்ணக்கூடிய உயிர் சக்திகளை இணைக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் எனர்ஜி ஒரு குறிப்பிட்ட சக்தின்னு பேர் இந்த பிராணன் பொதுவாக வெறும் இந்த பயலாஜிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய வெறும் உ உடல் உறுப்பு சார்ந்தது மட்டும் இல்லை மனம் சைக்கலாஜிக்கல் உளவியல் சார்ந்ததும் தான் அப்படின்னு சொல்லுது நம்மளோட யோக அனாட்டமின்னு சொல்லக்கூடிய யோக உடலியல் சார்ந்த மருத்துவம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பஞ்ச பிராணனில் இருக்கக்கூடிய மூணாவது பிராணனான இங்கே நெஞ்சில் ஆரம்பித்து தாடை பகுதி வரையும் இருக்கக்கூடிய இந்த பிராணனில் அதிகமானாலும் கஷ்டம் கம்மியானாலும் கஷ்டம் சிலருக்கு பிராணன் அதிகமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் வீசிங் மாதிரியான பிரச்சனைகள் இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் அல்லது எக்ஸஸ் ஹை பிளட் ப்ரெஷர்னு சொல்கிறோம் இல்லையா உயர் ரத்த அழுத்தம் அது மாதிரி காரணத்துக்கு என்ன காரணம்னா அந்த பர்டிகுலர் உடம்பில் இந்த பஞ்ச பிராணனில் இருக்கக்கூடிய பிராணன் அதிகமாக இருக்குது சிலருக்கு இது கம்மியாக இருக்கும் அப்போ என்னாகும் இதே பிரச்சனைகள் வேறு மாதிரி வரும் ஆஸ்துமா மூச்சு திணறல் கார்டியோ வால்வு பிளாக் மாதிரியான சில இதயம் சார்ந்த மூச்சு நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இந்த தான் காரணம் அப்போது இந்த மூச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நுரையீரலில் இருக்கக்கூடிய இயக்கம் நின்று போச்சுன்னா உயிரே போயிடுச்சுன்னு அர்த்தம் அதனால தான் இதை வந்து ஆயுர்வேதமோ அல்லது யோக மரபோ எப்படி வைக்கிதுன்னா இதுதான் உயிருக்கே ஆதாரம் அப்படிங்கிறதுனால இதுதான் ஜீவ ஆதாரம்னாவே சொல்லப்படுது ஜீவனுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பிராணனே இந்த தான் நம்மளோட நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய தான் அப்போது நாம் இந்த இந்த அடிப்படை அறிவை ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம் பண்ணக்கூடிய பயிற்சியில் நம்ம எந்த பயிற்சி பண்ணாலும் சரி நின்றுக்கிட்டு நம்ம சில ப்ராக்டிஸ் பார்த்துருக்கோம் இனி நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய பகுதிகளில் வந்து உட்கார்ந்து செய்யக்கூடிய சில பயிற்சிகளும் பார்க்க போகிறோம் அப்புறம் படுத்துக்கிட்டே செய்யக்கூடிய பயிற்சிகள் பார்க்க போகிறோம் இப்படி பல்வேறு பயிற்சிகள் பார்க்குறோம் இல்லையா இது எல்லாமே நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த பிராணனையோ அப்பானனையோ சமானன்னு சொல்லக்கூடிய விஷயங்களையோ ரிஜிவினேட் புத்துணர்வு பண்ணுறதுக்காகத்தான் நாம் பயிற்சிகள்லேயே ஈடுபடுறோம் சரியா அதில் முதல் 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 விஷயம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்கே பார்க்கக்கூடிய அத்தனை பயிற்சிகளையும் ஒருத்தர் செஞ்சே தான் ஆகணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் இல்லை நான் ஒவ்வொரு வகுப்புலையும் இதை சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இங்கே பார்க்கக்கூடிய பயிற்சிகள் அனைத்தும் ஒரு அறிமுகம் மட்டுமே இந்த அறிமுகத்தின் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பயிற்சியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த பயிற்சியோட பலன்களை தெரிஞ்சுக்கலாம் ஒரு முறையான தகுதியான ஆசிரியரை வைத்துத்தான் நீங்கள் இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் யோகா நாட்டமி படி அல்லது இந்த யோகா சம்ஹிதைகள்னு சிலது இருக்குது அந்த இருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய சம்ஹிதைகள் இருக்கு இல்லையா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது இந்த நெஞ்சு பகுதியில் வெறும் பயலாஜிக்கல் விஷயம் மட்டும் இல்லை ஒருத்தருடைய அட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட் மாதிரியான எமோஷனல் விஷயங்கள் அனைத்துமே இந்த நெஞ்சு பகுதியில் தான் இருக்குதுன்னு சொல்லப்படுது அப்போது ஒருத்தர் வந்து ரொம்ப அட்டாச்சு பர்சனாக இருக்கார் எல்லாத்து மேலேயும் ரொம்ப பட்டுடன் இருக்கார் அப்படின்னா அவருடைய பிராணன் ஏதோ வீக்காக இருக்குன்னு அர்த்தம் இல்லை எல்லாத்தையும் வெறுக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கார் எல்லாத்தின் மேலேயும் ஒரு அவர்ஷன் எல்லாத்தின் மேலேயும் ஒரு வெறுப்பு இருக்குது அப்படின்னா அவருக்கும் பிராணம் தான் சரியில்லைன்னு அர்த்தம் அப்போ கருணை வெறுப்பு மாதிரியான ரெண்டு எக்ஸ்ட்ரீம் விஷயங்கள் இருக்கு இல்லையா அது ரெண்டுக்குமே பிராணன் காரணம்னு யோகா அனாட்டமி சொல்லுது அப்போ பிராணனை சரியாக வச்சுக்கிறதுங்கிறது ஒருத்தர் சமநிலையில் இருக்கிறதுல மிக முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது அந்த வகையில் இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு ப்ராக்டிஸ் பார்க்க போகிறோம் முக்கியமான ஒரு பயிற்சி பார்க்க போகிறோம் இந்த பயிற்சிக்கு பேர் த்விகோண ஆசனம்னு பேர் த்வி அப்படின்னா சமஸ்கிருதத்தில் இரட்டை இரண்டு அப்படின்னு அர்த்தம் இந்த இரண்டு அப்படிங்கிற தான் இன்றைக்கி நாம் இரண்டு நிலை அப்படின்னு சொல்லலாம் அல்லது இரட்டை தன்மை அப்படின்னு சொல்லலாம் இந்த தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அது அப்படின்னு பார்க்கலாம் இந்த திகுநாசனம் பண்ணுறதுக்கு கால்கள் இரண்டும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மீட்டர் அல்லது உங்களுடைய தோள்பட்டையை விட சற்று விலகி அப்படின்னு வச்சுக்கலாம் அங்கேருந்து கால்கள் ரெண்டும் தள்ளி இருக்குது அது மாதிரி கைகளை மெதுவாக பின்பக்கமாக கோர்த்து விரல்கள் ஒன்னோடய ஒன்று கோர்த்து இந்த இந்த சென்டர் பொஷன் இந்த மைய நிலையில் இருக்கும் பொழுது மெதுவாக மூச்சு உள்ளே இழுத்துட்டு மூச்சு வெளியில் விடும்போது மெதுவாக முன்பக்கமாக குனியலாம் அப்படி குனிஞ்சிக்கிட்டு இருக்கும் போதே கைகள் மெதுவாக மேல் நோக்கி போகட்டும் தரையை பார்க்க வேண்டியதான் முடிஞ்ச உடனே மறுபடியும் மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கிட்டே மூச்சு உள்ளே இழுத்துட்டே சென்டருக்கு வந்துட வேண்டியதான் மேலே மைய நிலைக்கு வந்துட வேண்டியதான் இது ஒரு ரவுண்டு இது மாதிரி ஒருத்தர் ஐந்து முதல் ஏழு தடவை பண்ணலாம் ஸோ இன்ஹேல் பண்ணும்போது மூச்சு உள்ளே இழுக்கும்போது மெதுவாக உடம்ப மைய நிலைக்கு கொண்டு வந்துடணும் மூச்சு வெளியில் விடும் பொழுது மெதுவாக முன்பக்கமாக குனிந்து உடலை டபுள் ஆங்கிள்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட கிடை நிலைக்கு கொண்டு வரணும் ஆனால் கைகள் மேல் நோக்கி உயரணும் இந்த மேல் நோக்கி உயர்த்துகிற கைகள் என்ன பண்ணும் அப்படின்னா ஷோல்டர் ஸ்டிஃப்னஸ் இந்த சின்ன வயசுலேருந்து ஷோல்டரை ரொம்ப இறுக்கமாக வச்சுட்டு இருந்தவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி ஷோல்டரை ஸ்டிஃப் ஆக்கிட்டவங்க கழுத்து பகுதியில் ரொம்ப ஸ்டிஃப்னஸ் வச்சுருக்கவங்க அவங்க எல்லாரோட பிரச்சனையையும் இந்த ஒரு ஒரே ஒரு பயிற்சி தீர்த்து வைத்துவிடும் அளவுக்கு மிக முக்கியமான பயிற்சி ஷோல்டர் சம்பந்தமான நெக் நெக் கழுத்து பகுதி சம்மந்தமான நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய இறுக்கம் சார்ந்த விஷயத்தை முற்றிலுமாக நீக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பயிற்சி இது இது நான் முதல்ல சொன்ன மாதிரி அச்சீவ் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய்து ஒரு மூன்று முதல் ஆறு மாதத்தில் இந்த பயிற்சி உங்களுக்கு முழுமையாக கைகூடினால் இது கொடுக்கக்கூடிய பெனிஃபிட் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டுன்னு லிஸ்ட்டே போட முடியாது அவ்வளோ பெனிஃபிட் இருக்கும் சரியாக தூக்கமின்மை இருந்தது அஜீரண கோளாறு இருந்தது ஹார்ட் பீட் திடீர்னு ஜாஸ்தி இருந்தது ஹார்ட் பீட் கம்மியாகிடுச்சு இதயம் சம்பந்த நோய் இருக்குது இப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு மல்டிபிள் டிஸார்டர் அப்படின்னு நம்ம ஒரு பெரிய லிஸ்ட்டு வச்சிருக்கோம் அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் அடிச்சிடலாம் இந்த ப்ராக்டிஸை செஞ்சுட்டு மூணு மாதம் முதல் ஆறு மாதம் பயிற்சி பண்ணால் போகிறோம் ஒருத்தர் இதயம் அல்லது நுரையீரல் தொண்டை பகுதி சம்பந்தமான அத்தனை பிரச்சனைகளுக்கும் மிக சரியான தீர்வாக இந்த பயிற்சி அமையும் அந்த வகையில் இது மிக முக்கியமான பயிற்சி நண்பர்கள் அனைவரும் இதை பார்த்து படிப்படியாக பயிற்சி செய்து பலனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு முக்கியமான பயிற்சியுடன் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பொதிகையின் சமையல் நேரம் பகுதி பார்க்க போற டிஷ்ஷோட நேம் ஆப்பிள் லெட்யூஸ் வால்நட் சாலட் இதை நமக்கு செஞ்சு காட்டுறதுக்காக வராங்க சுசில அவர்கள் நம்ம பண்ண போற சாலட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் அதுக்கப்புறம் வால்நட்ஸ் இது ரெண்டையும் போட்டு ஆப்பிள் வால்நட் லெட்யூஸ் சாலட் ஸோ இந்த ஆப்பிள் வால்நட் லெட்யூஸ் சாலட் பண்றதுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் தேவை அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் லெட்யூஸ் இலை தேவையான அளவு நறுக்கிய ஆப்பிள் ஒன்னு வெங்காயம் பொடியா நறுக்கினது கால் கப் ஆரஞ்சு பழம் விதை நீக்கியது அரை கப் மிக்ஸ்டு நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட் கால் கப் எலுமிச்சம்பழம் சிறிதளவு சர்க்கரை சிறிதளவு உப்பு ருசிக்கேற்ப மிளகு தூள் ருசிக்கேற்ப பன்னீர் பொடியாக நறுக்கியது அரை கப் ஸோ இப்போ முதல்ல வந்து இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பவுல் எடுத்துகிட்டு இதில் ஆப்பிளை முதல்ல சேர்த்துட்றேன்னா ஆப்பிளை சேர்த்துட்டு ஆரஞ்சு ஸோ இந்த ஆரஞ்சு ஆட் பண்ணிக்கிறேன் மிக்ஸ்டு நட்ஸு ஜஸ்ட் இப்படி க்ரம்பிள் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப பொடியாக சாப் பண்ணணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி மிக்ஸ்டு நட்ஸை இதில் போட்டுடுறேன் வெங்காயம் ஒரு கால் கப் அளவுக்கு வெங்காயம் இருந்தால் போதும் ஸோ ஜஸ்ட் ஒரு கால் கப் அளவுக்கு இதில் வெங்காயம் ஆட் பண்ணுறேன் க்யூப் க்யூபாக நறுக்கி வச்ச பனீர் பனீரில் வந்து உங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன் சத்துக்கள் இருக்குது ஸோ அதனால் இதில் க்யூப் க்யூபாக நறுக்கி வச்ச பனீர் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக சுகர் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணுறேன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் எதுக்காக பன்னீர் சேர்த்துருக்கேன் அப்படின்னா பன்னீர் வந்து நல்ல ப்ரோட்டீன்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நல்ல ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கிறதால ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதை போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து லெட்யூஸ் லீவ்ஸ் மேல சர்வ் பண்ண போறோம் இந்த ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா இந்த சாலட இதுல போட்டுடலாம் இதுல வெங்காயம் தான் ரொம்ப வித்தியாசமான ஒரு அடிஷன் இது எதுக்கு அப்படின்னா இது ஒரு ஆன ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஜென்ரலாக இது வந்து ஒரு ஃப்ரூட் சாலட் அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் போய் இதில் பன்னீர் சேர்த்துருக்கதால் அது கூட அந்த வெங்காயம் சேர்ந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட் ஸோ அதுக்காக தான் இதில் வந்து வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கு ஆப்பிள் வால்நட் லெட் யூஸ் சேலட் இல்லைன்னா நீங்கள் வந்து ஆப்பிள் மிக்ஸ்டு நட் சாலட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் ஸோ அந்த சாலட் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இதுக்கு என்னென்ன பொருள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு மீண்டும் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம் ஆப்பிள் ஒன்று மிக்ஸ்ட் நட்ஸ் கால் கப் லெட்யூ சிலை தேவையான அளவு வெங்காயம் கால் கப் சர்க்கரை சிறிதளவு ஆரஞ்சு அரை கப் உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் தேவையான அளவு பனீர் சிறிதளவு மிளகுத்தூள் அடுத்த பகுதி எல்லாம் செயலி

அந்த ஆதார் கார்டை வந்து அப்டேட் பண்ணணுன்னா எப்படி எங்கே போய் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ரொம்ப மிக முக்கியமான கேள்வி எங்கே பார்த்தாலும் இருக்குது ஒரு ஆதாரில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை நீங்கள் அப்டேட் பண்ணால் கூட அது ரொம்ப ஒரு சிக்கலான ப்ராசஸாக மக்கள் நினைக்கிறாங்க ஸோ அதெல்லாம் இல்லை ரொம்ப எளிமையான ப்ராசஸ் அப்படிங்கிற சொல்கிறதுக்காக ஒரு ஆப் அது எம் ஆதாருங்கிறது இந்த எம் ஆதாருங்கிறது என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு விவரங்களை வந்து எதாவது அப்டேட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா முதல் வேலை நீங்கள் வந்து இந்த இந்த எம்மாதார் ஆண்ட்ராய்டு ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது நல்லது ஏன்னா ஒரு என்ன ப்ராசஸ் இப்போ நீங்கள் ஒரு நேமை சேஞ்ச் பண்ணணும் இல்லை உங்கள் டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணணும் இல்லை உங்களுடைய ஆதார் கார்டு உள்ள ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ணணும் இல்லை என்னுடைய அட்ரெஸை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னா அது ஒட்டுமொத்த ப்ராசஸும் இதில் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இதிலே நீங்கள் வந்து ஒரு சில இடங்களில் சேஞ்ச் பண்ணவும் முடியும் இப்போது உதாரணத்துக்கு டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணணுன்னா நீங்கள் டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிட்டு அதில் ஒரு ஒவ்வொரு சேவைக்கும் வந்து ஐம்பது ரூபா கட்டணம் வைக்கிறாங்க ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்துக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அது வந்து ஓடிபி ஜென்ரேட் ஆகி அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆகி அப்டேட் ஆகி உங்களுக்கு வரும் பை போஸ்ட்டில் உங்களுடைய ஒரிஜினல் ஆதார் கார்டு வரும் இது வந்து பொதுவான ஒரு சில சேவைகளுக்கு மட்டும் ஒரு சில பயோமெட்ரிக் சம்மந்தமான விஷயங்கள் இப்போ வந்து உங்களுடைய கை ரேகையை மாற்றணும் அப்படின்னா அது வந்து நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற நியரஸ்ட் ஆதார் கார்டு சென்டர் எங்கே இருக்கோ நீங்கள் அங்கே தான் போய் பண்ணி ஆகணும் ஸோ அந்த அந்த சென்டரில் வந்து இந்த பயோமெட்ரிக்ஸ்க்கான அப்டேட் பண்ணுறதுக்கான வசதி இருக்கா இல்லைங்கிறதுக்கெல்லாம் பார்க்குறதுக்கும் நியரஸ்ட் ஆதார் சென்டர் எதுன்னு பார்க்குறது அப்புறம் வந்து அதுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து இந்த ஆப்பில் நீங்கள் பண்ணலாம் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இது வந்து ஆதார் கார்டு வச்சுருந்தா அதில் நீங்கள் அதாவது அப்டேட் பண்ணுன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஆப்பை நீங்கள் கையில் வச்சிருக்கணும் ஏன்னா அதில் வந்து நீங்கள் ஒரு வேளை நீங்கள் ஒரு வேளை ரெக்வஸ்ட் கொடுத்து இப்போ நேம் சேஞ்ச் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நேம் சேஞ்ச் வந்து ப்ராசஸ் ஆகி வர்ற அளவுக்கு உங்களுக்கான அந்த ஒட்டு மொத்த ட்ராக்கிங்கும் வந்து உங்களுக்கான விஷயம் மெசேஜ் வந்துகிட்ருக்கும் ஸோ எந்த கட்டத்தில் ஒரு ஒருவேளை சேஞ்ச் ஆயிடுச்சின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆயிடுத்துங்கிற அந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ் ஸோ அது எல்லாமே இந்த ஆண்ட்ராய்டு ஆப் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு இந்த ஆதார் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது அதை எப்படி அப்டேட் பண்ணுறது எங்கே போய் அது மேற்கொண்ட தகவலில் வந்து நம்ம பயோமெட்ரிக்ஸ் தான் எங்கே போய் அப்டேட் பண்ணுறதுக்கான ஒட்டுமொத்த தகவல் நீங்கள் இதில் இருக்குது இதுக்காக நீங்கள் வந்து நினைத்தளங்களில் போய் சர்ச் பண்ணி இதெல்லாம் எடுக்க வேணாம் இந்த ஆப்லேயே எல்லா விதமான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஆதார் கார்டு எதாவது அப்டேட் பண்ணுன்னா நீங்கள் அதை போய் பண்ணிக்கலாம் அது ரொம்ப மிக முக்கியமான ஆப் அது பல்வேறு பேர் நிறைய ப பழக்கத்தில் இருக்கிற ஒரு ஆப் அது இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சி உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க இதே மாதிரி இந்தமாரி ஒரு இன்னொரு முக முக்கியமான ஆப்போடு நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் நாம பார்க்க போற அட் இன்ட்ரஸ்டிங்கான பகுதி நம்ம வந்திருக்கோம் இன்னைக்கு நம்மளோட गेस्ट யார் அப்படிதா என்ன கேக்குறீங்க ரூபி பியூட்டி அவர்கள் இன்டர்நேஷனல் லெவல்ல பல அவார்ட்ஸ் வாங்கி குவிச்ச ஃபெமிலு பாடி பில்டர் அவங்களோட انا வாங்க பார்க்கலாம் நேரில் அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம் ஸோ வணக்கம் புதிகை நிகழ்ச்சியில் இந்த செக்மெண்ட்டில் ரொம்பவே வந்து இன்ட்ரஸ்டிங்காக ஃபன்ஃபில்டான ஒரு இன்டராக்டிவ் செஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஜாலியாக இருக்க போகுது அதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செக்மெண்ட்டில் வரக்கூடிய அந்த பர்சனாலிட்டி தான் இவங்களை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் வரிகள்லேருந்து நான் அந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண்ணென்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு இந்த வரிகளுக்கு ரொம்பவே ஆப்டாப் பொருந்தக்கூடியவங்க தான் இந்த பர்சனாலிட்டி அதாவது தன்னை வந்து ஒரு ஃபீமேல் பாடி பில்டராக இவங்க வந்து தன்னை உருவாக்கி பாடி பில்டிங்கில் மிஸ் வேர்ல்டு மிஸ் இந்தியா அப்படின்னு பல டைட்டில்ஸ் வாங்கி அஸ்தி இருக்காங்க த ரியல் சிங்கப் என்ன தான் இன்றைக்கி இந்த செக்மெண்ட்டில் நம்ம மீட் பண்ண போகிறோம் த ஃபஸ்ட் உமன் பாடி பில்டர் ஃப்ரம் தமிழ்நாடு ரூபி மேம் உங்களை பற்றி நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தேன் அதில் ஒரு வரிகளும் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அந்த வரிகள் நான் கேள்வி ஆரம்பிச்சிடுறேன் அதாவது ஒரு பெண் ஒரு யூனிக்காக ஒரு விஷயம் பண்ணணும் இல்லை நான் வந்து தனித்துவமாக விளங்கணும் எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாவே ஏமா நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுன்னு ஒரு பத்து பதினஞ்சு பேர் உட்காந்து நம்மளை வந்து மட்டும் தட்டுவாங்க அப்படி கண்டிப்பாக உங்கள் லைஃப்லும் நடந்திருக்கும் ஸோ அதை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க முக்கியமாக அந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் அது நம்ம தெரியுது இல்லையே உங்களுக்கு வேலையே இல்ல பல காலமா இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க சொல்லி சொல்லிதான் வீட்டுல உட்கார வச்சு தான் வாங்க நமக்காக தான் நிறைய பேர் போராடி வெளில வந்திருக்காங்க அவங்களே நம்ம ஃபாலோ பண்ணும்ல சோ என்னோட ரைட்ஸ் இது நான் செய்வேன்

ஸோ இதனுடைய பாயிண்ட் நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து நம்ம ஏன் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிருக்கலாம் நிறைய இடத்துல ஆனால் அது எல்லாத்தையுமே தாண்டி அந்த ஒரு ரெக்கக்னிஷன் உங்களுக்கு கிடைக்கும் போது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது காம்படிஷன் போகிறதுக்கு முன்னாடி வந்து நான் அந்த மாதிரி எதுவும் யோசிச்சது கிடையாது ஏன்னா இதுதான் பண்ணணும் அப்படின்ட்டு போனதுனால காம்படிஷனுக்கு அப்புறம் நான் வந்து இந்த பாடி ஷேமிங் மோ மோர் சொல்லணும்னா இந்த பாடி பில்டிங்கே எனக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்கல ஆரம்பத்துல இந்த மாதிரி தமிழ்நாட்ல இருந்து ஒருத்தவங்க போனாங்க பாடி பில்டிங் பண்ணிருக்காங்க இது வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு எந்த மீடியாவும் கண்டுக்கல எதுவுமே நடக்கல சோ அந்த டைம்ல தான் நான் ஃபீல் பண்ணேன் ஏண்டா இதை நம்ம சூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி அப்பதான் சூஸ் பண்ணேன் ரெக்கக்னேஷன் வேணும் நம்ம உன்ன சாதிச்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது செய்யவே செஞ்சோம் அதுவே கிடைக்கலன்ற பட்சத்தில நம்ம ஏன் இது பண்ணோம் அப்படின்றத அப்பதான் யோசிச்சேன் பட் ஆம் ஹாப்பி நான் பண்ண ரெக்கக்னேஷன் குடுக்கறாங்களோ இல்லையோ நான் செய்யணும்னு நினைச்சு போன விஷயத்தை நான் அச்சீவ் பண்ணிட்டேன் இல்லையா அதனால எனக்கு ஹாப்பி தான் சூப்பர் மேம் ஸோ நீங்கள் வந்து ஒரு பாடி பில்டர் ஒரு பாடி பில்டிங்கில் நிறைய மெடல் வாங்கியிருக்கீங்க இதெல்லாம் தவிர்த்து நீங்கள் வந்து ஜூம்பாவும் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு ஒரு ஜூம்பா ட்ரெய்னராகவும் நீங்கள் வந்து இருந்திருக்கீங்க ஸோ இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு முக்கியமாக ஜூம்பா ட்ரெயினராக இருந்த ஒரு மூமெண்ட் உங்களுடைய பாடி பில்டிங்கு எந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு நான் பாடி பில்டிங்குள்ளே வந்து அப்புறம் தான் ஜூம்பாவே போக ஆரம்பிச்சு ஓகே பேசிக்காக நான் டான்ஸர் எனக்கு டான்ஸ் தெரியும் இப்போ நான் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது என்னால் பாடி பில்டிங்கும் டீச்சிங்கும் வந்துட்டு மேட்ச் பண்ண முடியல டைமிங் ஷெடியூலு ஒர்க் அவுட்டு பாடி டயர்டாக இருக்கும் அங்கே வந்து எயிட் ஹவர்ஸ் நைன் ஹவர்ஸ் மேலே ஒர்க் பண்ணும் ஸோ அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கும் போது நம்ம பார்ட் டைம் ஜாப் ஏதாச்சும் நம்ம ரெடி ஆகணும் ட்ரெயினராக போகணும் மாதிரி யோசிக்கும் போது ஓகே நமக்கு டான்ஸ் ஆல்ரெடி தெரியும் இப்போ ஜூமர் நிறைய க்ரேஸ் போயிட்டுருக்கு நம்ம ஏன் அது அந்த ரூட்டில் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சம்பாதிக்கிறதுக்காக தான் ஜூமர் ட்ரெய்னிங் எடுத்து அதுக்குள்ளே போனது அது டான்ஸ் மேலே இருந்த ஆர்வம்னால இன்னும் ஈஸியாக இருக்குது எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ வந்து ட்ரைனிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ ஒரு பாடி பில்டராக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க ஸோ அப்படி அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும் ஆஸ் அ பிகினராக ஃபஸ்ட்டு ஒரு நல்ல கோச்சை தேடி பிடிக்கணும் குயிக்காக ரிசல்ட் வரணும்னு எதிர்பார்க்கக்கூடாது ஓகே ஏன்னா அந்த விஷயத்தில் தான் நிறைய பேர் மிஸ்கைட் பண்ணிடுறாங்க நீ மூணு மாதத்துலேயே பண்ணிடலாம் அந்த மாதிரி ஸோ அவசரப்படக்கூடாது பொறுமை வேணும் ஒரு வலி தாங்கக்கூடிய ஒரு டாலரன்ஸ் வேணும் ஓகே ஸோ எப்படி க கையை வெட்டினா ஒரு வலி இருக்கும் அதை டாலரேட் பண்ணலை அது மாதிரி இதில் வந்து டெய்லியும் டெய்லியும் இருக்கும் எப்படின்னா பாடி பெயினை தவிர்த்து மென்டல் ப்ரெஷர் நம்ம அந்த சம்டைம்ஸ் ஃபேட் பர்னர் அதெல்லாம் எடுக்கிறதுனால ஆல் நமக்கு வந்து எப்படி சொல்கிறது எமோஷ்னல்ல வந்து நிறைய இம்பாலன்ஸ் வரும் சில சமயம் கோவப்படுற மாதிரி இருக்கும் சில சமயம் இதுவாக இருக்கும் அதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ண தெரியணும் ஃபுட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் எதுலுமே காம்ப்ரமைஸ் அப்படின்ற விஷயமே இருக்கக்கூடாது இது தானே இது தான் இதுக்கு மட்டும்தான் இருக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த கோச் கொடுக்குறத ஒரு நாள் கூட ஒரு பர்சன் கூட மிஸ் பண்ணாமல் பண்ணால் தான் இதில் பண்ண முடியும் ஓகே ஸோ அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்தையும் நம்ம வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்க பண்ணிக்கிற நிறைய இன்க்ரீஸ் பண்ணணும் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை விட மெண்டல் ஸ்ட்ரென்த் தான் நிறையா வேணும் மென்டல் ஸ்ட்ரென்த் இருந்தால் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சூப்பர் மேம் மேம் இப்போது பாடி பில்டிங் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு அது வந்து ஒரு ஒரு கலை அப்படின்னு நம்ம சொல்லலாம் தட் இஸ் அண்ட் ஆர்ட் ஸோ அந்த ஆர்ட் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக வந்துடாது ஸோ இந்த ஒரு பாடி பில்டிங்கை நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் ஒரு பாயிண்ட் ஒன்று டிசைட் பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த பாயிண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு டே ரேண்டமாக எதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு யோசித்த போது நான் ஒரு விஷயம் மைண்டில் வச்சிருந்தது வந்து இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சு வச்சுருந்தேன் ஸோ மீன்வைல் நான் ஜிம்லையும் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டுருந்தேன் நார்மல் வெயிட் லிஃப்டிங் பண்ணுறேன் அந்த மாதிரி இருக்கும் போது அந்த பாடி பில்டிங் பற்றி தெரிய வந்தது ஒரு ஆர்டிக்கல் படிக்கும் போது ஃபிமேல் பாடி பில்டர்ஸ் இருக்காங்கன்னு தெரிய வந்தது சரி எனிவேஸ் நமக்கு வெயிட் லிஃப்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு இது புதுசாகவும் இருக்குது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் யாருமே பண்ணலை ஸோ இதை பண்ணால் கண்டிப்பாக நம்மளோட கோலை நம்ம ரீச் பண்ணிட முடியும் அப்படின்றதுனால தான் பாடி பில்டிங் சூஸ் பண்ணேன் ஓகே மேம் ஸோ இந்த ஒரு ப்ரொஃபஷனை வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது நிச்சயமாக அதுக்கு வந்து அப்போஸ் பண்ணுறது நிறைய பேர் இருப்பாங்க முக்கியமாக நம்ம ஃபேமிலி சைட்லேயே வந்து ஏன் இதெல்லாம் சூஸ் பண்ணுற அப்படின்னு வந்து கேட்பாங்க ஸோ அப்படி உங்களுடைய ஃபேமிலி சைட்லேயும் வந்து ஏதாவது அப்போஸ் வந்திருக்காஸ்லி ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்கள் அம்மா ஸ்டார்ட் பண்ண உடனே கௌரவமா டீச்சர் வேலை பார்த்துட்டு இருந்தா அதை விட்டுட்டு என்னமோ பண்ண போறேங்கிற உடம்பு ஆம்பளை மாதிரி மாத்த போறியா அப்படி அப்படின்னு வந்தது ஸோ அகேன் என்னோட செட் ஆட்டிடியூட் அந்த டைம்ல இதை சாதிக்கணும் அப்படின்றது மட்டும்தான் மைண்ட்ல இருந்ததுனால செஞ்சுட்டு காமிச்சுக்கிறேன் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அது பெருசாக கண்டுக்கல வந்தது யூஸ்வலாகவே ரூவி மேம் நீங்கள் வந்து ஒரு பாடி பில்டராக எல்லாருக்குமே தெரியும் பட் உங்களுக்கு வந்து நிறையா ஹாபிஸ் இருக்குது அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் அதாவது நீங்கள் கார்டனிங் பண்ணுவீங்க அண்ட் தென் வந்து குக்கிங்லேயும் உங்களுக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் இதனுடைய இன்வால்மெண்ட் எப்படி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க மேம் ஆக்சுவலி கார்டனிங் வந்து எதிர்ச்சியாக ஸ்டார்ட் பண்ணது தான் மேபி அது என் பிளட்டில் இருக்குமா இருக்கும் என்னோட பாட்டி வீட்டில் வந்துட்டு பயங்கரமாக இருக்கும் அவங்க செம்ம கிரேஸ் எங்கே போனாலும் ஒரு செடியை சுட்டு வந்துடுவாங்க இல்லை வாங்கிட்டு வந்துடுவாங்க அந்தந்த செடிக்கு ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும் இந்த ஊரில் இது வாங்கினதுன்னு ஸோ அந்த மாதிரி எனக்கு இருந்திருக்கலாம் மேபி இதுக்கு முன்னாடி டைம் இல்லாததுனால அது பண்ண முடியல ஆஹ் இப்போ கோவிட்ல ஃப்ரீயா இருந்த டைம்ல இந்த சமையல் பண்ணி எடுத்துட்டு போய் கழுவின தண்ணியத்தை ஏதோ ஒரு தொட்டில ஊத்துனதுல நாலு தக்காளி செடி வந்துருச்சு அதுதான் குக்கிங்கும் கார்டனிங்கும் இருக்க கனெக்ஷன் அது வந்தோன்னா அதுல இருந்து காய் வரது பார்த்தோன்னா ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு சரி ஒய் டோன்ட் வி ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி அது ஒன்னொன்னா ஒன்னொன்னா அப்படியே ரெண்டுமா செய்ய ஆரம்பிச்சது அதுல ரொம்ப அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு இப்போ பிகாஸ் எனக்கு ரொம்ப மைண்டு ஃப்ரீயா இருக்கு அது பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்கு நம்ம ரிலாக்ஸேஷனை வெளியில் தேடி போகிறதோட மொட்டமாட்டிக்கு அரை மணிநேரம் போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது வளரும் போது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குது அந்த செடிங்க நம்ம விரும்புகிறவங்க கூட நம்ம சர்ப்ரைஸில் பெருசாக கொடுக்க மாட்டாங்க இது பயங்கரமாக சர்ப்ரைஸ் கொடுக்குது அந்த முந்த நாள் பார்த்தா இத்தினூன்று இருக்க மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா நெக்ஸ்ட் டே போய் பார்க்கும்போது போது பூ இருக்கும் அதில் ஓவர் நைட்டில் அவ்வளோ பெருசாக வளர்ந்துருது ஸோ அது வந்து ரொம்ப கிரேஸ் ஆகிடுச்சு இப்போ எனக்கு குக்கிங் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி பழக்கம் ஸோ எனக்கு அப்பா கிடையாது அம்மா நான் அண்ணன் மட்டும்தான் வளர்ந்தோம் ஸோ அம்மா வேலைக்கு போயிட்டு வரதுக்கு லேட் ஆகும் அப்போ அண்ணனும் நானும் பேலன்ஸ் பண்ணி தான் சமையல்லாம் பண்ணுவோம் அந்த மாதிரி சமைக்க ஆரம்பித்தது அப்புறம் அம்மா பண்ணும்போது பக்கத்தில் உட்காந்து அவங்களோட பேசிகிட்டு இருக்கும்போது பண்ண ஆரம்பித்தது அது ஐ டோ நோ ஏன் இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னு தெரியல பட் எல்லாமே செய்வேன் காண்டினென்டல் பேக்கிங் இது எல்லாமே பண்ணுவேன் அது ஏன் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது ஆனால் சமைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் என்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா போதும் இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா கூட அரை மணி நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது சமைச்சு கொடுத்துருவேன் என்கிட்ட கேட்டால் போதும் சமைச்சு கொடுத்துருவேன் ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு டிஷ்னா என்ன சொல்வீங்க நான் செய்கிற எல்லாமே எனக்கு ஃபேவரட் தான் ஆனால் அதை சாப்பிடாம இருக்கணும் பாருங்கள் அதுதான் எனக்கு ரொம்ப கடினமான வேலை ஓகே பிகாஸ் என் பையனுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்துருவேன் மேபி ஐ கேன் சே பிரியாணி பிரியாணி தான் ஆமாம் ஓகே வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் பிரியாணி இருக்கும் அப்படியா அது சிம்பிள் எனக்கு சிம்பிளான வேலையும் அதுதான் ஈஸியாக ஒரு சமையல் கால் மணி நேரத்தில் பண்ணோன்னா பிரியாணி ஓகே நம்ம ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதாவது ஒரு காம்படிஷனாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு கான்டெஸ்ட்டாக இருக்கட்டும் அது போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷன் டைம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணும் எல்லா ஒரு பாடி பில்டர்ஸ்க்குமே ஸோ அப்படி உங்களுக்கு வந்து அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் டைம் எப்படி இருக்கும் என்னென்ன விஷயத்தில் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க ஒரு கான்டெஸ்ட்டுக்கு ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் டேஸ் ஆ ஹண்ட்ரட் டேஸ் தான் கரெக்டான ஷெட்யூலு ஸோ அது வந்து ஒன் மந்த் ஒன் மந்த் அப்புறம் ஒன் மந்த் லாஸ்ட் டென் டேஸ் அந்த மாதிரி ஒரு இதில் போகும் அந்த லாஸ்ட் டென் டேஸ் தான் வந்து சுத்தமாக சால்ட்டே எடுக்க மாட்டேன் வெறும் ரா பாயில்டு சிக்கனு அப்புறம் சால்ட் இல்லாமல் வேக வச்ச வெஜிடபிள் இதான் அந்த லாஸ்ட் டென் டேஸ் கான்டஸ்ட்டுக்கு முன்னாடி ஸோ அதுக்கு முன்னாடி தேர்ட்டி டேஸ் வேறு மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடி தேர்ட்டி டேஸ் வேறு அதுக்கு முன்னாடி தேர்ட்டி வேறு ஸோ காப்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிகிட்டே வருவோம் ஸோ பேசிக்கலி ஹண்ட்ரட் டேஸ் ஓகே உங்க சொல்லுங்க உங்களுடைய ஃபேமிலி என்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க ஒன் லைன்ல சொன்னா நான் வாழ்றதே அவனுக்காக தான் ஸோ இல்லைன்னா நல்லா எப்பயோ போயிருக்க வேண்டிய ஆள் அப்படிதான் சொல்லணும் மோட்டிவேட்டிங்காக இருக்காது பட் அவன் தான் எனக்கு மோட்டிவேஷன் எ ரீசன் ஃபார் மை லைஃப் அதனால அவனோட டைம் ஸ்பென்ட் பண்றது அவனுக்கு பண்ணுற விஷயங்கள் அதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் ஃபேமிலி அப்படின்னா எங்கள் அம்மா அண்ணன் அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கு அவங்க எல்லாம் தனித்தனியா இருக்காங்க ஓகே இப்போ ஜிம்க்கு சேர்ந்த உடனே ஒன் மந்த்லேயே எனக்கு சிக்ஸ் பேக்ஸ் வேணும் அப்படின்லாம் நினச்சி நிறையா பேர் வந்து ஸ்டிராக்ஸ் எடுத்துக்கிறாங்க நிறையா டேப்லெட்ஸ் சாப்பிட்றாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம் பண்ணலாமா இல்லை பண்ணக்கூடாதா அப்படி பண்ணக்கூடாது தான் நான் நான் என்னோட கூட எல்லாருக்குமே சொல்வேன் நான் வந்து மெஜிஷியன் கிடையாது ஒரே ஒரு மேஜிக் பில் கையில் கொடுத்தா இதை நீங்கள் பண்ணால் சரியாக வந்துடும்ட்டு ஸோ எவ்வளோ இப்போ நாலு வருஷம் அஞ்சு வருஷம் சாப்பிட்டு நமக்கு அந்த உடம்பு போட்டிருக்கு அப்படின்னா அதுக்காக ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதமாவது ட்ரை பண்ணால் வந்துட்டு அது கரெக்டான ப்ரொசீஜர் எவ்வளோ ஸ்லோவாக அது கெயின் ஆச்சோ அவ்வளோ ஸ்லோவாக அது போகிறது தான் கரெக்டான ப்ரொசீஜர் சோ அதுக்காக ஸ்டீராய்ட்ஸ் அது இதெல்லாம் எடுத்தா இன்டர்னல் லாகன்ஸ்க்கு வந்து டேமேஜ் வரும் அது நிறைய பேர் சொல்றது கிடையாது அவங்களே அவங்கள டேமேஜ் பண்ணிக்கிறாங்க இட்ஸ் க்குவல் அண்ட் டு ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங் ஓ ஓகே இட்ஸ் எ சேம் ஸ்டஃப் பேட் பண்ணாதீங்க ஓகே ஸோ இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து எல்லாருமே வந்து ஆன்லைன் மயமாக தான் இருக்காங்க எல்லாருமே வந்து வீடியோ கேம்ஸ் விளையாடுறாங்க ஆன்லைன் கேம்ஸ் தான் அதிகமாக விளையாடிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஃபிட்னஸ் எப்படி இருக்குது அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஃபிட்னஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க முக்கியமாக அவங்க ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆஸ் அ பாடி பில்டராக நீங்கள் அவங்களுக்கு சொல்கிற விஷயங்கள்லாம் என்ன அது கிட்ஸுக்கு சொல்லக்கூடாதுங்க ஆக்சுவலி பேரண்ட்ஸுக்கு தான் சொல்லணும் ஓகே ஏன்னா அவங்களும் வேலைக்கு போகிறாங்க இல்லைனா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கையில் டேபோ இல்லை ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க இன்ஸ்டெட் நம்ம கொஞ்சம் ரொம்ப ஃபுல் டேலாம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம் ஒரு ஒன் ஹவர்ஸ் டூ ஹார்ஸ் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அவங்கள பற்றி நமக்கு நிறையா புரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சைக்கலாஜிக்கலாக அவங்களோட விருப்பு வெறுப்பு புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் அவங்களோட பாடி ஃபிட்னஸையும் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஸ்பெஷலி இப்போ கோவிட்னாலும் சுத்தமாக பசங்கள் வாய்ண்ட ஆகி வீட்டில் இருக்கறனால நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன் அப்படின்ற சாக்கெல்லாம் சொல்லாமல் கொஞ்சம் மொட்டை மாடி கூப்பிட்டு போகிறது இந்த ஹால்வேலி ஃபுட்பால் விளையாட வைக்கிறது நானும் என் பையல்லாம் அப்படிதான் பண்ணிட்டுருக்கோம் எங்களுக்கு எப் இப்போ எப்படின்னா சண்டே ஒரு நாளாவது ஃபுல் லாக்டவுன் போட்டால் நல்லா இருக்குமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா அன்றைக்கி தான் நாங்கள் ரோட்டில் போய் கிரிக்கெட் விளையாடுவோம் வண்டியெல்லாம் எதுவும் வராது ஸோ இல்லைன்னா நாங்கள் மொட்டை மாடியில் ஷட்டில் விளையாடுவோம் அங்கேயுமே அகின் ஃபுட்பால் விளாடுவோம் கணம் அந்த காலத்தில் நாங்கள் நாங்கள் நைன்டி ஸ்கிட்ஸ் இல்லையா ஸோ அந்த எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் பையனுக்கு ஸோ அதெல்லாம் வந்து ட்ரெஷர் நம்ம காப்பாற்றக்கூடிய விஷயம் அதுவே நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க இப்போ அந்த விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாவே போதும் கண்ணாம்பூச்சி விளையாடுறது நொண்டி விளையாடுறது அதெல்லாம் சொல்லி கொடுத்தாவே அந்த ஃபிட்னஸ்ன்ற விஷயத்த வந்து இது பண்ணிடலாம் ப்ளஸ் ஃபுட்டு ஆப்வியஸ்லி நம்மளும் ஒழுங்காக பார்த்து சாப்பிட்ணும் குழந்தைங்களுக்கும் ஒழுங்காக கொடுக்கணும் அது சின்ன வயசுலேருந்தே கரெக்டான விஷயங்கள் கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்டர்னலாகவும் மென்டலி எல்லாமே அவங்க நல்லபடியாக வளருவாங்க ஸோ இட்ஸ் பேரண்ட்ஸ் கையில தான் இருக்குது பெற்றவங்க தான் பார்த்துக்கணும் அது சூப்பர் மேம் ஸோ நிறைய ஃபிசிக்கல் டாஸ்க் பண்ணால் கிட்ஸ்னால வந்து ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பா ஆவியஸ்லி அவங்களுக்கு ஃபி ஃபிசிக்கல் மட்டும் கிடையாது மென்ட்டலியாகவும் தி எல் பிகம் ஆக்டிவ் இந்த ரெண்டு பேரல்லயே யூஸ் பண்ணிட்டு இப்படி உட்காந்துருக்கும்போது ஆவியஸ்லி எல்லாமே லாக் லாக்காயிடும் ஓடி போய் புடிச்ச ஒரு மண்ணுல கை வச்சு ஏய் தேர்ட்டி ஆர் டோன்ட் ஹாச் இப்போ இருக்கறவங்க அப்படிதான் சொல்றாங்க நாளா அப்படி கிடையாது இப்போ முன்னன்னே மழை பெஞ்சது விட்டுட்டேன் வீட்ல இருந்து ஃபோன் பண்ணி சமைத்துட்டு எனக்கு இன்னும் இப்படி மழையில ஆட விட்டுருக்கே நீ இந்த வயசுல ஆடவன் வேற எப்ப ஆட போறாங்க ஆடட்டும் இயற்கை ஏதாவது ஒரு கஷாயம் கஷாயம் வச்சு கொடுத்தா ஜூராக வந்து அது முடிஞ்சிச்சு ஆனால் அது குதிக்கிறாங்கல்ல அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்குது சிரிக்கிறாங்க அது அவங்களுக்கு மென்டல் பிளாகேஜ் கிளியர் பண்ணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதை யோசிச்சு பண்ணும் சிம்பிளாக நம்ம அந்த வயசில் எப்படி வளர்ந்தோம் அது மாதிரி இப்போ வளர்த்தா மேட்ரு ஃபினிஷ் சூப்பர் மேம் ஹெல்தியாக இருப்பாங்க ஆமாம் ஸோ ரூபி மேம் உங்களுடைய ஃபியூச்சர் கோல்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து எதை சொல்லுவீங்க அண்ட் என்னென்ன பிளான் வச்சுருக்கீங்க உங்களுடைய ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக மேல மேலே காம்படிஷன் பண்ணணுன்ற ஆசை இருக்குது அதுக்கு ஃபினான்ஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது ஸ்பான்சர்ஷிப் யாராச்சும் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அதை தான் இருந்தாட்டி என் பையனோட லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அவனை கொஞ்சம் பெட்டர் பர்சனாக கொண்டு வரணும் அண்ட் ஒரு பிஸ்னஸ் வேமனாக வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது ஓகே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ஹோப்ஃபுல்லி எல்லாம் நல்லா நடக்கும்னு பார்க்குறேன் ஓகே மேம் ரொம்பவே வந்து சீரியஸாகவே நீங்கள் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கீங்க ஓகேவா ஸோ அதனால உங்களை வந்து நான் கொஞ்சம் மூட மாற்றிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ கொஞ்சம் ஒரு ஃபன் சோன்குள்ளே உங்களை நான் கூட்டிகிட்டு போக போகிறேன் ஸோ அதாவது நிறையா செக்மெண்ட்ஸ் இருக்குது இப்போ வந்து நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு செக்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு ஸோ ஒரு தூக்கி ஆமாம் கொஞ்சம் டெரராக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து ஜாலியாக பதில் சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரேப்பிட் ஃபயர் ஃபார்மேட்டில் தான் இருக்க போகுது ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சரும் நீங்கள் சொல்ல போகிறீங்க அந்த ஆன்சர் சொல்லிவிட்டு அந்த ஆன்சர் ஏன் சொன்னீங்க அப்படிங்கிற அந்த எக்ஸ்ப்ளனேஷனும் நீங்கள் கொடுக்கணும் ஓகேங்களா ஓகே ஸோ அதாவது ஒன் மந்த் லாக்டவுன் போட்டுடுறாங்க ஓகேவா ஸோ ஒன் மந்த் டவுன் உங்களுக்கு மட்டும் போட்டுடுறாங்க ஸோ இந்த ஒன் மந்த் லாக்டவுனில் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு இடத்துல தான் இருக்கணும் ஒன்று வந்து ஜிம்மில் இருக்கலாம் இல்லைனா பிரியாணி ஷாப்பில் இருக்கலாம் இது ரெண்டில் நீங்கள் எது சூஸ் பண்ணுவீங்க எனக்கு மட்டும் லாக்டவுனா அப்ப நான் பிரியாணி கடை தான் சூஸ் பண்ணுவேன் அப்படியா அப்ப ஜிம் ஒர்க் அவுட் அது இருக்கட்டும் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் இங்கே போனால் பார்ட் டைம் ஜாபும் வேலை பார்க்கலாம்ல ஓ ஓகே 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 எப்படி எப்படியும் ஜிம்முக்கு வந்து இவங்க டைமிங் வந்து கட் பண்ணுவாங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவாங்க அதனால இது என்ன சாப்பாடு விஷயம் கட் பண்ண மாட்டாங்க போனா சாப்பாடும் கிடைச்சிரும் நமக்கு பிடிச்ச பிரியாணியும் கிடைச்சிரும் அப்படியே ஏதாவது வேலைகளை செஞ்சிடலாம் கட்ட கட்ட கழுவி கிடைச்சிடும் ஜாபும் கிடைச்சிரும்ல ஓகே சூப்பர் சோ அப்போ பிரியாணி ஷாப்பை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்த क्वेश्चन என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல உங்களுடைய ஃபேவரட் என்ன புஷ்அப்ஸ் ஆர் பிளாங்க்ஸ் ரெண்டுமே ரெண்டுமே வா ஏன் ரெண்டுமே புஷ்அப்ஸ் அப்ஸ் பண்ணும் போதே நம்ம பிளாங்கும் பண்ணலாமே கோர் டைட்டாக வச்சுன்னா பிளாங்க் பண்ண மாதிரி ஆகிடுமே ஓ அதனால பட் ஆனால் எது இப்போது ஜென்ரலாக வந்து அதிகமாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க

டிஃபிகல் கொஸ்டின் இதில் ரெண்டில் எது சூஸ் பண்ணுவீங்க பாடி பில்டர் பாடி பில்டர் ஏன் பாடி பில்டர் அதுக்கு தானே கஷ்டப்பட்டு போகிறேன் அதை விட்டுறக்கூடாதுல்ல இன்னொன்று என்னென்னா ஜும்பா வந்து எனக்கு ப்ரொஃபஷன் தான் ஓகே ஸோ இது வந்து பேஷன் ப்ரொஃபஷனாக ஒன்று இல்லைன்னா இன்னொன்று தேடிக்கலாம் ஃபேஷன் அப்படி பண்ண முடியாதுல்ல நீங்கள் வந்து ஒரு ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ்னால் ஒரு மாடல் ஆக்ட்ரஸ் இந்த ஃபீல்டில் இருக்க போகிறீங்களா இல்லைனா ஒரு ட்ரெயினராக இருக்க போகிறீங்களா

ஸோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஃபேவரட்டான ஒரு ஒர்க் அவுட் டைம் அப்படின்னா எந்த டைம் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க மார்னிங் டைமா இல்லை ஈவினிங் டைமா மார்னிங் மார்னிங் இப்போ நிறையா பேர் வந்து ஆஃபீஸ்லாம் போகணும்ப்பா மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிக்க முடியல ஈவினிங் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் பண்ணுறாங்க ஸோ அது நல்லதா இல்லை இல்லை நல்லதாக கெட்டதாலாம் இல்லை அது வந்து அவங்களோட மைண்டை பொறுத்து தான் ஓகே இப்போ எனக்கு எப்படின்னா அந்த மார்னிங் சீக்கிரம் முழிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னா ஃபுல் டே லேசி ஆயிரும் ஈவினிங் போகணுன்ற தாட்டே வராது எனக்கு என்னோட மைண்ட் செட் அந்த மாதிரி அது மார்னிங் அந்த டயர்னஸோடு முழிச்சு போய் பண்ணிட்டேன்னா ஃபுல் டே பிஸ்க் ஆயிடும்

எனக்கு ரோட்ல போகும்போது அப்படியே பராக் பார்த்துட்டே போனேன்னு வைங்களேன் காலைல போகும்போது அந்த நியூஸ் பேப்பர் போடுறவங்க பால் பேப்பர் பால் போடுறவங்க அப்படி பாத்துட்டே போகும்போது அந்த டைம் போறதும் தெரியாது நான் எவ்வளவு டிஸ்டன்ஸ் நடக்கிறேன் ஓடுறன்றது எனக்கு தெரியாது ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் இயற்கை காத்து ஒன்னு இருக்குது இன்னைக்கு ஆக்சுவல் நான் டென் கே நடந்திருக்கேன் எனக்கே தெரியல ஓகே சோ அது ரோட்ல போனா அப்படியே ஜாலியா போயிடும் இன்னொன்னு நான் டார்கெட் செட் பண்ணுவேன் ரோட்ல நடக்கும்போது இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அந்த ஒரு லைட் போஸ்ட் வரைக்கும் நடந்துடலாமே அடுத்த லைட் போஸ்ட் வரைக்கும் நடந்துடலாமே அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணி அது அப்படியே போயிடும் ஓகே இட்ஸ் ஈஸி திடீர்னு வந்து கடவுள் உங்ககிட்ட வந்து நிற்கிறாரு கண் முன்னாடி வந்து நிற்கிறாரு நின்ன உடனே உங்களுக்கு ஒரு வரம் தராரு ஒரு பேக் ஃபுல்லாக ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் இருக்கு ரெடியாக இருக்குது அது வேறு எடுத்துக்கோமா ரூபி அப்படிங்கிறாரு இன்னொன்று ஹண்ட்ரட் இயர்ஸ் உங்களுக்கு வந்து நான் ஒரு ஃபிட்டான ஒரு பாடி நான் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இது ரெண்டில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஐப்பூத்திகளான ஒரு கொஸ்டில் தான் நான் கேட்டேன் ஸோ அதனால் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நான் காசு வாங்கிக்குவேன் காசு வாங்கிப்பீங்க ஹண்ட்ரட் மில்லியன் ஏன் எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைங்க எப்போவுமே சின்ன வயசுல இருந்து இதுக்காகவே எனக்கு கடவுள் மேல நம்பி எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை போனது ரீசனே அதுதான் எவ்வளவு பேர் இல்லாம கஷ்டப்படுறாங்க குடுக்கணுன்ற எண்ணம் எனக்கு இருக்கு ஆனா நமக்கு வரமாட்டேங்குது இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க குடுக்கணுன்ற எண்ணத்தோட அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கறது கிடையாது அவங்க அன்னைக்கு எப்படி கஷ்டப்பட்டாங்களோ இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரிதான் கஷ்டப்படுறாங்க இப்போதைக்கு சின்ன சின்னதா பண்ணிட்டு இருக்கேன் ஒரு கிராமத்தை தத்தெடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் அங்க இருக்க பசங்களை படிக்க வச்சு இது பண்ணி நம்ம எப்படி இப்போ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு ஆசை அது நான் ட்ரைனராக இருந்தால் பண்ண முடியாது அதுக்கு அந்த காசை வாங்கிட்டா பண்ண முடியும் ஸோ ஓகே சூப்பர் மேம் ரொம்பவே வந்து நீட்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கீங்க ஒன் ஃபுட் நீங்கள் வந்து லைஃப் டைமில் இந்த ஒரு ஃபுட் தான் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டால் நீங்கள் எந்த ஃபுட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுவீங்க சத்ய சோதனை ரொம்பவே ட்ரிக்கியான கொஸ்டின்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன் திடீர்னு பாடி பாட்டில் கிட்ட வந்து உட்காந்துட்டு ஒன்றே ஒன்றுன்னா சிக்கன் சாப்பிட்டா கூட வெஜிடபிள் சாப்பிடணும் இல்லை வெஜிடபுள் சாப்பிட்டா சிக்கன் வெஜ்ஜில் ஒன்று நான் வெஜ்ஜில் ஒன்று நான் கொடுத்துட்றேன் அப்படியா அப்படின்னா வெறும் அரை கிலோ சிக்கனும் பீன்ஸும் இருந்தால் போதும் இல்லைனா ப்ராக்கலி பீன்ஸ் வேணாம் ஃபேவரட் சொல்ல முடியாது என்னோட பேஷனை சப்போர்ட் பண்ணுறது ரெண்டு தான் ஸோ உங்களுடைய லைஃப் ஸ்டோரி இருக்கு இல்லையா படமாக எடுத்தால் எந்த ஆக்ட்ரஸ் நடித்தா நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க நான் ரூபி ஆஸ் ரூபியா ஆப்வியஸ்லி நம்மளை வந்து நம் நம்மளை மாதிரி வேற யாராலுமே வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது ஸோ நம்ம கடந்து வந்த பாதைகள் நம்ம நம்ம மனசில் போன நம்ம கதை சொல்லும் போது வேணா அவங்க அப்சர்வ் பண்ணின்னு அடிக்கலாம் ஆனால் அந்த ரியாலிட்டி வந்து நம்மளால தான் கொடுக்க முடியும் ரியல் லைஃப்ல நீங்க வந்து அன்நோன் பர்சன் கூட நீங்க வந்து சண்டை போட்டிருக்கீங்களா யாருமே பையனுக்கு ஒரு வாட்டி என் பையனை ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது காலையிலேயே நைன் தேர்ட்டிக்கே வந்து குடிச்சிட்டு ஒரு ஆளு ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் நடு ரோட்டில் நின்றுட்டு இப்படி கையை மறைச்சிட்டு வண்டியை போகக்கூடாது ஓ ஸ்கூட்டி போக கூடாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணும் மீன் பண்ணி பண்ணல அவர் திடீர்னு அப்படியே ஆர்வ குளர்ல அப்படி வந்து டபால் போது என் வண்டி தான் வந்துச்சு அதுக்கப்புறம் யாருமே போக விட மாட்டேங்கிறாரு அவர் வண்டி இப்படி திருப்புனா இப்படி வராரு அப்படி திருப்புனா அப்படி போறாரு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா யாருமே வந்து கேட்கற மாதிரி தெரில அங்க இருக்கிறவங்களும் யோ தள்ளி போயாதான் சொல்றாங்களே தவிர்த்து எதுவும் இனிஷியேட்டிவ் எடுக்கல இறங்கி போயிட்டு அப்பாலு ஒரு அடி அடிச்சிட்டேன் அடிச்சிட்டீங்களா இருக்க அம்மா பூ கட்டிட்டு அம்மா உடனே அம்மா ஆம்பளை அடிக்கிற திருப்பி அடிச்சா என்ன பண்ணுவேன் உனக்கு எதுக்கு தானே இவ்வளவு நேரம் அலம்பல் பண்ணிருக்கான் இது அவன் போய் நீ கேட்டியா ஏண்டா சும்மா ரோட்ல போறவங்களை போய் ஏண்டா அப்படி பண்றான்னு அவன்கிட்ட கேட்டியா ஒன்போரை மணிக்கு பிளாக்ல வாங்கி குடிச்சிட்டு வந்தா ஆட்டம் போட்டுட்டு இருக்கான் அவன் அவனை கேட்கறது உங்க முடியல என்ன கேக்குறீங்க ஸோ அது வந்து அதுக்கப்புறம் இருந்த புளிங்க பசங்க ஒரு ரெண்டு மூணு பிரதர்ஸ் இருந்தாங்க அவங்க வீரம் கொண்டு எழுந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து அவனை இது பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு நானா இனிஷியேட்டிவா போய் பண்ணது அது மட்டும் தான் இல்லைனா மத்த டைம்ல இந்த பாடி ஸ்விமிங் பண்ற மாதிரி ஏதாவது கிண்டில் பண்ணுவானுங்க இது மாதிரி போகுது அது மாதிரி போகுதுன்னு அப்போ போய் சாண்டி போடுவேன் சூப்பராக முடிஞ்சது அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகலாம் வந்து ரொம்ப இருக்க பேர் என்ன வாய்ஸ் லைஃப் இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது பரிதாபங்கள் மூமெண்ட் தான் இப்போ பரிதாபங்கள் ஸோ அந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் பற்றி தான் நீங்கள் வந்து ஷேர் பண்ண போறீங்க ஓகேங்களா ஸோ என்னென்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு மூவி டைலாக் ஒன்று சொல்லிடுவேன் ஸோ அந்த ஒரு டைலாக் வந்து உங்களுடைய லைஃப்பில் எங்கே வந்து சூட்டபுளாக பொருந்தோ ஸோ அந்த மூமெண்ட்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கான ஃபஸ்ட்டு டைலாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உசுப்பேத்தி உசுப்பேத்தி உசு பேத்தி ரனகலமாக்கிட்டாங்களேப்பா என் ட்ரெயினர் பிரசாந்த் ஓகே いや அது இல்லنا ஜிம்ல நம்ம நார்மலா வொர்க் அவுட் பண்ணும்போது ஏய் பாரு அந்த பொண்ணுலாம் எப்படி வொர்க் அவுட் பண்ணி நீனடா 5 கிலோ தூக்கி நிர்க்க அப்படி சொல்லி பசங்க எல்லாம் பண்ணுவாங்க அப்பதான் என் ட்ரைனருக்கு வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் அப்படியே எனர்ஜி பூஸ்ட் அப் ஆயலாம் கம் ஆன் 100 கூடுங்க அப்படிம்பாரு ஏன்டா அவர் ஃபர்ஸ்ட் 50 தான்டா சொன்னாரு நான் பாட்டுக்கு பண்ணிருந்தேன் இப்போ இவங்க சொன்னேனே 100 சொல்றாப் புள்ளே அப்படிட்டு அப்ப அந்த டயலாக் மைண்ட்ல வரேன் எனக்கு சொல்லவும் சொல்லிருக்கேன் அப்படியே உசி பேதி உசி பேதி உடம்பர அண்ணங்களாakirengaடா அப்படி ஓகே அடுத்த டயலாக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நானும் எவ்வளவு நாள் தான் நல்லவனாகவே நடிக்கிறது இது நான் எனக்கே சொல்லிக்குவேன் அப்படியா ஆமாம் எனக்கு வந்து கொஞ்சம் கோவம் வந்து வரும் கொஞ்சம் ரொம்பவே வரும் முன்னாடி இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்ததை வந்து ஃபைவ் பர்சன்ட் தான் இப்போ மாத்திட்டேன் அப்படி குறைச்சும் குறைச்சிட்டோன்னு தெரிஞ்சோம் நம்மள்கிட்ட வந்து வெறுப்பேத்த மாதிரியே அப்படி பேசிட்டே இருப்பாங்க ஏத்தி உடனே இதை சொன்னால் இவன் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவா இவள்கிட்ட வந்து இந்த கோவம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது கத்தி விட்டுருது

நம்ம என்னமோ அவுட் ஆயிட்ட மாதிரியும் தான் இப்ப ஃபீல்ட்ல இருக்கிற மாதிரியும் அப்படியே இன்டெரக்டா தாக்குற மாதிரி ஏதாவது போடுவாங்க அப்ப அப்படியே லைட்டா எட்டி பார்த்து என்னமா அங்க சத்தம் இன்னும் இங்க தான்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் அது டைரெக்டா நம்மளதான் வந்து அவங்க தாக்குறாங்கன்னு தெரியும் ஏன்னா நம்ம கூட தான் அதை பண்ணுவாங்க நமக்கு நல்லா குளோஸ் தான் பாத்துக்கோ உன்னை விட நான் பெட்டரா ரெடி ஆகிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க அப்போ அப்படி சொல்லிக்க வேண்டியதான் நான் இன்னும் இங்கதான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறேன் சூப்பர் ஓகே உங்களுக்கான ஃபைனல் டைலாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் பிளட் சேம் பிளட் ஒய் சேம் பிளட் நான் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீக்கராகவும் இருக்கேன் ஸோ ஆக்சுவலி எனக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கும் காலையிலேருந்து உட்காந்து அழுதுட்டு இருந்த மாதிரிலாம் இருக்கும் எனக்கு எப்போ அழுக வந்துருச்சுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது இன்னொன்று என்னோடய மைண்ட் டிப்ரெஷனை வெளிப்போக்குற விஷயமும் எனக்கு அழுக தான் உட்காந்து ஃபுல்லாக அழுது முடிச்சிட்டேன்னா எனக்கு அது மனசு வந்து லேசான மாதிரி இருக்கும் நம்மளே அப்படி உட்காந்து அழுதுட்டுருப்போம் அந்த டைமில் ஃபோன் அடிப்பீங்க மேம் இந்த மாதிரி ப்ராப்ளம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு லேடியோ ஏதோ பண்ணுவாங்க அவங்க கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்போ நினைப்பேன்மா எனக்கே இந்த பிரச்சனை தான் உட்காந்து இருக்கேன் உனக்கும் இதே பிரச்சனையா சரி இருந்தாலும் மோட்டிவேஷன் ஸ்பீக்கராச்சே என்ன பண்ணுறது அப்படியே நம்ம எதெல்லாம் ஃபாலோ இருக்கோமோ அப்படியே அதை கொஞ்சம் சொல்லி மோட்டிவேட் பண்ணி அப்படியே லாஸ்ட்டில் வை பிளெட் சேம் பிளெட் கதை நானும் அந்த மாதிரி தான் இருக்கேன் அதை வச்சு தான் சொல்கிறேன் தட்டி தட்டி தூக்கு விடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன் சூப்பர் மேம் ஸோ இந்த ஒரு பரிதாபங்கள் மூமெண்ட்டை வந்து ரொம்ப பரிதாபமாக நீங்கள் வந்து முடிச்சு வச்சுட்டீங்க நிறையா பரிதாபங்களான மூமெண்ட்ஸ் பரிதாபம் தான் என் வாழ்க்கை ஓகே சூப்பர் மேம் ரொம்ப அசத்தலாக இருந்தது ஸோ அடுத்த ஒரு செக்மெண்ட்டுக்கு பேர்லாமா ஸோ இந்த செக்மெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப வந்து ஜாலியாக இருக்க போகுது அதாவது இந்த செக்மெண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோலிங்ஸர் நான் வந்து உங்களுக்கு ஒரு டைலாக் சொல்வேன் அந்த டயலாகை ஒரிஜினல் மாடுலேஷன்லேயே நீங்கள் ஒன்று சொல்லணும் அண்ட் தென் நான் ஒரு மாடலேஷன் சொல்லுவேன் அந்த மாடுலேஷனுக்கு ஃபேவரபுளாக நீங்கள் அந்த டைலாகை டெலிவர் பண்ணணும் ஓகேவா ஸோ உங்களுக்கான டைலாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைப்பாய்தியை படம் பார்த்துருக்கீங்களா ம் அதில் மாதவன் சால்னியை பார்த்து அப்படியே ரொமான்டிக்காக ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார் பார்த்தீங்களா சம ஃபேவர்டான ஒரு டைலாக் எல்லாருக்குமே நான் இதை சொல்லி ஆகணும் அதே தான் சக்தி நான் உனக்கு விரும்பலை மேலே ஆசைப்படலை நீ அழகாக இருக்கன்னு நினைக்கல ஆனால் இதெல்லாம் நடந்துருமோனு பயமாக இருக்கு அப்படின்னு உங்களுடைய மாடலேஷன்ல இப்ப நீங்கள் சொல்ல போகிறீங்க ஓகேவா ப்ராம்ப்ட் கொடுப்பீங்களா இல்லை இல்லை ஒரே டைப் நீங்கள் வந்து நயந்தராவுக்கே டஃப் கொடுக்க போகிறீங்க ஏங்க இது தாங்க சொல்றது உசு பேத்தி உசு இதுதான் உடம்ப ரெனக்கலமாக்குறதுன்றது இதுதான் சும்மா இருந்தாவது யாராவது எனக்கு சான்ஸ் கொடுப்பாங்க இந்த மாதிரி சொன்னா அப்படி பாருங்க இந்த பிள்ளை இப்படிதான் சொல்லி தெரியுதா அப்படின்னு சான்ஸ் பேர் போயிருப்பாங்க இல்ல இல்ல இது மூலயமா பாருங்க அதாவது உங்களுக்கு நிறைய சான்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா ரெடியா ஸ்டார்ட் பண்ணிடலாமா சக்தி நான் உன்னை விரும்பலை உன் மேலே ஆசைப்படல நீ அழகாக இருக்கேன்னு நினைக்கல ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமாக இருக்கு வாட் ஆன் ஆக்டிங் மேம் சரி இப்போ இந்த மாடலேஷன் ஓகே இதே டைலாகை அலுவனம்மா கொஞ்சம் சோகமாக அப்படியே கொஞ்சம் வருத்தத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம் சக்தி நான் உன்னை விரும்பலை உன் மேலே ஆசைப்படல நீ அழகாக இருக்கேன்னு கூட நினைக்கல ஆனால் இதெல்லாம் நான் தான் மூணு பயமார்க் எங்களுக்கும் இருக்கு ஓகே ரொம்பவே வந்து ஸ்போர்ட்டிவாக ரொம்பவே அழகாக வந்து பண்ணிங்க மேம் சூப்பர் செம்ம சான்ஸே இல்லை ஸோ ரோலிங் சார் செக்மெண்ட்டில் வந்து கண்ணில் தண்ணி வர அளவுக்கு நடிச்சிருக்கீங்க ஸோ சூப்பர் மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம் ரியாலிட்டி வெளில வரத ரொம்பவே மோட்டிவேஷனாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க அதோட உங்களுடைய ஃபன் சைடையும் நிறையவே காமிச்சிருந்தீங்க ஸோ அந்த ஃபன் சைடு பார்க்கறது ரொம்பவே வந்து அட்டகாசமாக இருந்ததுன்னே சொல்லலாம் அண்ட் இன்னும் நீங்கள் வந்து நிறையா பேர் இன்ஸ்பயர் பண்ணணும் இன்னும் நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து இன்னும் பெரிய பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னு நம்ம பொதிகை தீவி சார்பாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எனக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்தது யூஷுவலாக போகிற அதே கேள்விகள் இல்லாமல் கொஞ்சம் ஃபன் ஃபீலிங்காக இருந்தது எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த வாய்ப்பு கொடுத்த பொதுகைக்கு நன்றி ஓகே ரூபி மேம் ஹாப்பி வெரி ஹாப்பி டபுள் ஓகே தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் நம்ம வணக்கம் பொதிகையில் பல நல்ல செய்திகளை நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னு நம்புகிறோம் இதே மாதிரி நல்ல செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள தினமும் பாருங்கள் வணக்கம் பொதிகை அடுத்ததாக வருவது சமஸ்கிருத செய்திகள் அதனை தொடர்ந்து வருவது தமிழ் செய்திகள்